மறைந்த நடிகர் பத்மஸ்ரீ விவேக் அவர்களின் மறைவிற்கு இன்று கிராம உதயம் சார்பாக கிராம உதயம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுந்தரேசன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் டாக்டர் எஸ் புகழேந்தி பகத்சிங் மற்றும் கிராம உதயம் தன்னார்வ தொண்டர்கள் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நடிகர் விவேக் அவர்களின் மறைவையொட்டி அவர் செய்து வந்த மரக்கன்றுகள் நடும் சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் 59 மரக்கன்றுகள் நடப்பட்டது. பத்மஸ்ரீ விவேக் அவர்களின் கிரீன் கலாம் அமைப்பு மற்றும் கிராம உதயம் இணைந்து இதுவரையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் 590,397 மரக்கன்றுகள் நட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடு முழுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னா, சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் ஐயாவுடைய மரண செய்தியை கேட்டு தமிழக மக்களே வந்து உறைஞ்சி போய் இருக்காங்க. எத்தனையோ மனிதர்கள் பிறக்காங்க, எத்தனையோ மனிதர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுதாங்க. வாழும் பொழுது நாட்டிற்காக, இந்த மண்ணிற்காக, மரத்திற்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய விவேக் சார் அவர்கள். அவரோடு நாங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்த நாட்கள் மறக்க முடியாத ஒன்று. பதிமூணு பத்து 2013 அவரோடு பயணத்தை துவங்கினோம். மரம் நட வேண்டும் என்ற பயணத்தை துவங்கினோம். அன்று முதல் இன்று வரையில் 590,397 மரங்கள் நட்டு முடித்துள்ளோம். விவேக் சாரோடு மட்டும் அதே போன்று நாடு முழுக்க 1 கோடி மரங்கள் நட வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை கிராம உதயத்தில் வைத்து மரியாதைக்குரிய சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் சார் அவர்கள் 13 ஆம் ஆண்டு கிரீம் கலாம் என்ற ஒரு அமைப்பை இந்த இடத்தில் வைத்து தான் துவங்கப்பட்டது. அவருடைய கனவு 1 கோடி மரத்தை நட வேண்டும் என்பது. முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்கும் பணியில் விவேக் ஐயா வந்து முனைப்போடு வாழ்ந்தார்கள். அவரோடு இணைந்து, கலாமையோடு இணைந்து மரம் நடும் பணியை கிராம உதயமானது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அவர்களால் வைக்கப்பட்ட மரங்கள் இன்று நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமையாக காட்சியளிக்கிறது. பல்வேறு கிராமங்கள் பசுமை கிராமங்களாகவே மாறிவிட்டது. ஆகவே விவேக் ஐயா வந்து இழப்பு வந்து தவிர்க்க ஒரு மிகுந்த வேதனை அளித்தாலும் கூட இந்த நாட்டிற்கு வந்து பசுமையை ஏற்படுத்தி உள்ளார்கள். குறிப்பாக இங்கே விஞ்ஞானம் பெருகி வரும் காலத்தில், மிக கொடுமையான ஒரு காலத்தில், நம்ம பல்வேறு நோய் பிணி மற்றபடி சுற்றுப்புறத்தில் மாசுபடுவது, அப்புறம் நல்ல ஆக்சிஜன் கிடைக்காமல் இருப்பது, விவசாயம் அழிவது, மண்ணை பாதுகாக்க முடியாமல் போவது, இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் விவேக் சார் அவர்கள் உணர்ந்து தான் கலாமையாவுடைய தலைமையை ஏற்று அவருடைய பாதையில் இந்த மரம் நடும் பணியை செய்தார்கள். அவர் விட்டு சென்ற அந்த பணியை கிராம உதயம் தினசரி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விவேக் ஐயா அவர்களுடைய மறைவை முன்னிட்டு இன்று 59 மரங்கள் நட உள்ளோம் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை போன்று நம் எல்லோரும் வாழ்ந்தால் வளமான, பசுமையான, இயற்கையான, நோயினுடி இல்லாத கலாம் சார் கண்ட கனவு பிரகாரம் நம் நாடு அமையும். அவர் விட்டு சென்ற பணியை மயூர் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை கலாம் சார் சார்பாக
விவேகையா சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். டாக்டர் சுந்தரேசன், நிறுவனர் இயக்குனர், கிராம உதயம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.